அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம crude oil 1 minute chart பார்க்கறோம். சோ இந்த crude oil 1 minute chartல பாத்தீங்கன்னா நமக்கு daily என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, சோ அந்த ஜெனரேட் ஆற கால் எப்படி மூவ் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம daily வீடியோஸா வந்து அப்லோட் பண்றோம். இன்னைக்கு நமக்கு ஒரு டிசம்பர் 22 ஒரு Thursday மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பை கால் ஜெனரேட் ஆகுது. சோ green color candle open ஆயிருக்கு. இது ஒரு afternoon மார்க்கெட், actually 145 க்கு மேல ஆகுது. நம்ம மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிரோம், அதுல நம்ம ட்ரேட் பண்றதில்ல. ஃபுல்லா afternoon மார்க்கெட்ல கால் எப்படி வருதுன்றத தான் பார்க்கறோம். So green color la or candle open aayittu buy at 6521 abdinittu 6527 tu namakku oru buy call generate aayirukku. So and the green color candle and straight a white color line irukla, adha nammude entry point. Mela irka green color line target 1 and 2 line, keela irka red color line stop loss line. First target pathina namakku 17 point irukku. So market எப்படி மூவ் பண்ணுது, இதால டார்கெட் 1 break out பண்ண முடியுதா, இல்ல அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்களை தான் நாம வெயிட் பண்ணி பார்க்க போறோம். நமக்கு இந்த சார்ட்ல டெய்லி பாத்தீங்க அப்படின்னா அதுவே கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அந்த நேரத்துல அது ஒரு break out இருக்கு அப்படினா நமக்கு அப்பர் சைடுல break out ஆச்சு, இப்ப உடனே நமக்கு பை கால் வந்துச்சுல. இந்த மாதிரி டவுன் சைடு break out ஆச்சு அப்படினா செல் கால் வரும். சோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா break outக்கு ஏத்த மாதிரி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆற மாதிரியே நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சும்மா அந்த சார்ட் மட்டும் ஓபன் பண்ணி பாப்பீங்க, அது உங்களுக்கு பாக்கும்போது தெரிஞ்சிரும் இப்போ ஒரு கால் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படினு சொல்லிட்டு. அதை வச்சு நீங்க ட்ரேடிங்ஸ் இன்ட்ராடே நல்லாவே வந்து பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராடே ஃபோக்கஸ்டாக ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட் பேஸ் பண்ணி ஒவ்வொரு 1 minute கேண்டில் அனலைஸ் பண்ணி ஒரு 1 minute சார்ட் பேஸ் பண்ணி நம்ம இதில் கால்ஸ் வந்து நாங்கள் இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுவீங்க, கால்ஸ் வரும், அதை பார்த்து ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. கால் ஜென்ரேட் ஆன ஒரு 1 hourக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஃபைனலாக ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் மேலே வந்து ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. மார்க்கெட் ஆக்சுவலி ஒரு ஸ்லோ மூமெண்ட் தான், இப்போயுமே ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் ஒரு 20 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் ரேலி வந்து மாற்றி மாற்றி போயிட்டே இருந்தது. ஃபைனலாக நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமும் ஆக்சுவலி தொடர்ச்சியாக ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் மார்க்கெட் மேலே தான் ஏறிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடைச்சா இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுட்டு உங்களால் நல்லா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம், டக்குன்னு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ ஒரு புல்லிஷில் போயிட்டுருக்கு, க்ரீன் கலரில் இருக்குன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பை பண்ணலாம். அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கன்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சுனாலும் ஸோ இதில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டே இருக்கும், அதை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்து நீங்கள் இதில் வர டார்கெட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இருந்துட்டு உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த கால்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.